கால்ஃப் கேம் இல்லை மிஸ்டர் நம்பியார், அது ஒரு சீரியஸான விஷயம். இது எல்லா பார்ட்னர்ஸ்குள்ள நடக்கிறது தான். எங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் இருந்தது உண்மைதான். என்ன பண்றது? அப்போ உங்களுக்குள்ள என்னதான் கான்ஃப்ளிக்ட் இருந்தது? மே ஐ நோ இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஷூர். நானே பேசிக்கலா கொஞ்சம் ஃபாஸ்ட் டைப். ஈவன் டிரைவ் பண்ணும்போது கூட ஃபாஸ்ட் லேன்ல தான் போகணும்னு நினைப்பேன். இந்தியா விட்டு கிளம்பும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ கனடா போனேன்னாக்க அம்பானி மாதிரி வருவேன்னு சொல்லிட்டு. என் போராத காலம் இவங்கிட்ட வந்து மாட்டின்ட்டேன். சித்தா வந்து ரொம்ப ஸ்லோ சாமி, கேட்டாக்க ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவான். என்ன பண்றது, கடைசியில இவன்கிட்ட வந்து மாட்டின்டாச்சு. ஹா மங்கள், பிளஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க பிசினஸ்ல ஒரு அம்பானியாவோ ஒரு பட்டேலாவோ வந்துடலாம். அதை விடுங்க, நீங்க தான் ஆர்சிஎம்பிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்ச. சித்தாவோட மர்டர் கேஸ்ல ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? அதாவது நீங்க ஆர்சிஎம்பி சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கீங்களான்னு கேட்க வரீங்க இல்லையா? அப்புறம் உங்க ரிவால்வர் கூட காண போச்சு போல் இருக்க. என்ன, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? விட்டா ஆர்சிஎம்பில என்னையே போட்டு கொடுத்துருவீங்க போல இருக்கு. வெல் மிஸ்டர் மங்கள், யூ கனாட் எஸ்கேப் ஃப்ரம் மீ. நீங்க எங்கிட்ட தள்ளி இருக்கிறதுனால நீங்க தப்பிச்சிட முடியாது. நீங்க குற்றவாளியா இருக்கிற பட்சத்துல நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நீங்க தப்பிக்க முடியாது. ஏன்னா சட்டத்துடைய கைகள் ரொம்ப நீளம். இந்த வெத்து மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல மிஸ்டர் நம்பியார். எனிவே குட் லக். என்ன இந்த ரமாவை இன்னும் காணமே, 2 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. தான் இந்த லேடிஸே இப்படி தான். கெட்டிங் ரியலி அப்செட் அபவுட் இட். சார் நீங்க? ஹலோ மிஸ் ரமா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் தான் மனோஜ் நம்பியார், டிடெக்டிவ் லாயர். உங்களை நான் சிதாவோட பார்த்துருக்கேன். வெல் வாங்க பேசிக்கிட்டே போலாம். வெல் இட்ஸ் அ வெரி நைஸ் டே டு பி அவுட் சைட் இன் த பார்க். வெரி ட்ரூ. ஆமா, சிதாவோட மர்டர் கேஸ்ல போலீஸ்க்கு ஏதாவது லீட்ஸ் கிடைச்சிருக்கா? தே ஆர் வர்க்கிங் அட் தேர் ஓன் பேஸ். Anyway, since you brought up the subject, உங்களுக்கும் சிதாவுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்தது? What do you mean? நீங்க சொல்றத பார்த்தா? No. நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. உங்களுக்கும் சிதாவுக்கும் எப்படி பழக்கம், ஐ மீன் எப்படி உங்களுக்கு சிதாவை தெரியும் அப்படின்னா? Well, சிதாவை எனக்கு இந்தியாவிலிருந்தே தெரியும். அவரும் நானும் ஒரே ஊர். In fact, நாங்க பக்கத்து பக்கத்து தெருவுல தான் குடியிருந்தோம். He used to look so handsome those days. In fact, lots of girls used to get attracted to him. Were you one of those girls? No, not me. என்னோட சிஸ்டர். சிஸ்டரா? ஆமா. என் சிஸ்டர் சிதா மேல ஒரு கிரேஸா இருந்தா. சிதாவும் முதல்ல அவ கூட நல்லா தான் பழகிட்டு இருந்தார். ஆனா அவருக்கு என்னைக்குமே மேரேஜ் பண்ணணும்ன்ற இன்டென்ஷனே இருந்தது இல்லைன்னு பின்னாடி தான் தெரிஞ்சது. அது தவிர சிதாவுக்கு வேறு சில பெண்களோட கூட தொடர்பு இருந்தது. கொஞ்ச நாளைக்கு எதுவுமே வேணாம்னு வெறுத்து போய் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தேன். அப்புறம் மெதுவா மனசை தேத்திக்கிட்டு கனடாவுக்கு இமிகிரேட் ஆகி வந்தேன். பட் இங்கேயும் சிதாவை வந்து மீட் பண்ண நான் நினைக்கவே இல்லை. அப்போ கனடாக்கு நீங்க இமிகிரேட் ஆகி வந்தது சிதாவை பழிவாங்கிறதுக்கு இல்லைன்னு சொல்றீங்க? வாட், சிதாவியா? நானா? சாச்ச, பட் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னா, காட் டசன்ட் ஸ்பேர் எனி ஒன். காட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். சிதா காட் வாட் ஹீ டிசர்வ்ட். எனிவேஸ்,
Nice seeing you, Mr. Nahir. Thank you, Ms. Rama. I have appointments to keep up. Thank you. ஹலோ ஹலோ அலெக்ஸ், உட்காருங்க. நைஸ் டு சீ யூ. நீங்க? நான் நம்பியார், பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அண்ட் லாயர், குட் ஃப்ரெண்ட் ஆஃப் சிதா சிதம்பரம். சாரி, உங்களை காலையிலே வந்து இங்கே டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதாக போச்சு. ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் பாவு பாஜிக்கு இந்த ஊரே அடிமைன்னு சொல்லலாம் இல்லையா? சும்மாவா உங்களை சிதா இங்க கூட்டு வந்திருக்காரு? வெல், உங்களை சிதா சிதம்பரம் கம்ப்ளீட்டா பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் கூட பிடிச்சு வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேனே. அது ஒரு பெரிய கதை சார். நான் இந்தியாவில் ஒரு 5-star ஹோட்டல்ல செஃபா இருந்தேன். நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. அப்போதான் சித்தாவை ஒரு நாளைக்கு பார்ல மீட் பண்ணேன். ஹி ஆஃபர்ட் மீ எ ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்லோலி கன்விக்டட் மீ டு ஜாயின் ஹிஸ் பிஸ்னஸ். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்தா உனக்கு பிரைட் ஃபியூச்சர்னு சொன்னார் சார். இந்தியாவுக்கு என்னதான் பெரிய செஃபாக இருந்தாலும் உனக்கு ஏர்னிங் பொட்டென்ஷியல் கம்மி தாண்டா, என் கூட வந்துடு அப்படின்னு பெரிய லெவலுக்கு கொண்டு போறேன்னு சொன்னார். அப்படி இப்படின்னு பேசி என்னை மயக்கிட்டார் சார். அது சரி, சிதாவுடைய டாக்டிக்ஸே அதானே, அதில் அவர் சாமர்த்தியசாலி தான். வெல், நீங்க இப்ப நல்லாதானே இருக்கீங்க, என்ன சொல்றீங்க அலெக்ஸ்? என்னத்த நல்லா இருக்க சார், சித்தா சொன்ன வாக்க காப்பாத்தலையே. மனுஷன்னா சொன்ன சொல்லு தவறக்கூடாது. இன்னி வரைக்கும் எந்த பார்ட்னர்ஷிப்பும் கொடுக்கல. வேற எங்கேயாவது போகலாம், இல்லை நம்மளா ஏதாவது ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா என் பாஸ்போர்ட்டு, லேண்டிங் பேப்பரு எல்லாத்தையும் கையில மாட்டிக்கிடுச்சு சார். சித்தா கையில மொத்தத்துல என்ன ஒரு பாண்டட் லேபர் மாதிரி ஆக்கிட்டாரு சார். ஓ வெல், நீங்க சொல்றத பார்த்தனா உங்களுக்கே சித்தா மேல பயங்கர கோபம் இருந்திருக்கும் போல் இருக்க. ஏன், நீங்களே கூட சித்தாக்கு எமனா இருந்திருக்க கூடாதுன்றது என்ன ஆச்சரியம்? நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க சார். நான் அப்படி சொன்னா, நான் என் கஷ்டத்தை சொன்னா வாயில வார்த்தை திணிக்கிறீங்களே. ஏதோ கூப்பிட்டீங்கன்னு வந்தா கொஞ்சம் ஏமாந்தா நம்மளை மாட்டி விட்டுட்டீங்க போல இருக்கே சார். நான் கிளம்புறேன் சார், வர்றேன். You look familiar. Indeed. I am Manoj Nambiar, your dad's best friend and also his lawyer. I met you in your dad's party. Yes. All right. Okay. Bye. I'm sorry. I know your dad's death would have upset you a lot. Sure it does. But what upsets me more is people think I'm involved. What's wrong in people thinking like that? You know, you are going to inherit whole of his property, insurance money, and the whole business empire he has built. I don't care. I don't care for this. I don't care for his empire. I don't care for his money. Take care. I'm leaving.
டின்னர் அம்மா. அச்சோ, இவ்வளவு நேரமா நம்மள வர சொல்லிட்டு மிஸ்டர் நம்பியார் எங்க போயிட்டாரா? அதானே, மிஸ்டர் மனோஜ் தான் வர சொன்னாரு, எங்க போனாருன்னு தெரியலையே. ஹலோ பிரான்ஸ், சாரி ஃபார் மேக்கிங் யூ வெயிட். வெல், அஜய் இஸ் ஹியர், மங்கள் இஸ் ஹியர், ரமா இஸ் ஆல்சோ ஹியர். வெல், இன்னும் ஒருத்தருக்காக வெயிட் பண்றோம். யாரு பாஸ்? எனக்கு தெரியாம ஏதாவது லேடி அசிஸ்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணீங்களா? ஜூலு பார்ட்டியா இருக்கேப்பா. நான் சொல்ல வந்தது செஃப் அலெக்ஸ. அதோ அலெக்ஸே வந்துட்டாரு, வாங்க. வெல்கம் அலெக்ஸ், வாங்க உட்காருங்க. Whoa, whoa, stop, stop, stop. Why are we talking about this when we should be talking about my dad's case? This is ridiculous. Patience, young man, patience. This is the problem with your generation. You want instant coffee, instant love, even instant divorce. Well, friends, நான் உங்களை எதுக்கு இங்க வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு சிதாக்கு நீங்க எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள்லாம் அவர் கொலையானப்போ அங்கே இருந்திருக்கீங்க. பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையும் சந்தேகம் பண்ணீங்களா? அலெக்ஸ், நான் வந்து ஒரு லாயர் மட்டும் இல்லை, ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஆல்சோ. அதனால் நான் எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டியது என்னுடைய கடமை. வெல், தப்பு செய்யாதவங்க யாரும் என்னை பார்த்து பயப்படுத்தவே இல்லை. போறோம், போறோம், cut it man. I don't have time for this. Well, young man, a breaking news to you all. உங்களலாம் நான் எதுக்கு இங்க வர சொல்லிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, good. I think I have solved the mystery behind Sida's death. எல்லாருக்குமே தெரியும், சிதாவுடைய மரணம் இயற்கையான மரணம் அல்ல, துப்பாக்கியால் சுடப்பட்டு இருந்திருக்கிறார் அப்படின்றது இல்லையா? இதுல உங்க எல்லாருக்குமே சிதாவை கொல்லக்கூடியதுக்கு ஏதோ ஒரு நோக்கம். அது வந்து தொழில் ரீதியா இருக்கலாம், இல்ல உங்க சொந்த விஷயமாவும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும், நான் சிதாவுடைய ஃப்ரெண்டு அண்ட் ஆஸ் அ லாயர், இந்த கேஸை எப்படியும் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட தான் நான் வந்தேன். பாஸ், நான் மட்டும் இந்தியாவுக்கு வெகேஷன்ல போகாம இருந்தா இந்த கேஸ உடனே முடிச்சிருக்கலாம் பாஸ். கிழிச்ச, ஆமா, நீ இல்லாதனாலதான் இந்த கேஸ இந்த அளவுக்காவது இவ்வளவு சீக்கிரமா கொண்டு வர முடிஞ்சது. வெல், லெட் மீ எக்ஸ்பிளைன். உங்களுக்கு எல்லாம் நான் புரிய வைக்கிறேன். சிதாவுடைய பாடி பக்கத்துல ஒரு ரிவால்வர் இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த ரிவால்வர் நம்மளுடைய மங்கள்து தான். அது மட்டும் இல்ல, அதுல மங்களுடைய கைரேகையும் இருந்திருக்கு. ஆகவே இந்த கேஸ்ல பிரைம் சஸ்பெக்ட் மங்கள் தான். இதோட மங்களுடைய துப்பாக்கி கொஞ்ச நாள் முன்னாடி காண போச்சு, ஆனா மங்கள் அதை போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. வெல், நெக்ஸ்ட் இன் த லிஸ்ட் இஸ் ரமா. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களோட சிஸ்டர் சூசைட் ஆகி இறந்து போனாங்க. அதுக்கு மூணு காரணமே சிதா தான் அப்படின்றது உங்களுடைய எண்ணம். ஆகவே உங்களுக்கு ஒரு கிரட்ஜ் இருக்கும், அவரை படி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய திங்கிங். ஸோ யூ ஆர் த நெக்ஸ்ட் சஸ்பெக்ட். அடுத்தது அலெக்ஸ். அலெக்ஸுக்கு பார்ட்னர்ஷிப் தரேன்னு சொல்லி இந்தியாவிலேருந்து கூட்டு வந்தார் சிதா, ஆனால் ஏமாத்திட்டாரு அப்படின்றது அலெக்ஸுடைய எண்ணம். தெர்ஃபோர் அலெக்ஸுக்கும் இதில் மோட்டிவ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஹீ பிகம்ஸ் அனதர் சஸ்பெக்ட்.